Hello friends, welcome back to our channel. In this video, we will talk about prolactin hormone. That is what we will prolactin hormone, what is this hormone? This hormone is very important pregnancy delay. That is what we will talk in this video. So, video will skip the video. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து அதிகமாக இருந்தால் கூட ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகுங்க. நார்மலாக நம்ம கன்சீவ் ஆகிறது எப்படி நடக்கும்னா, நம்மளோட கருமுட்டை வந்து ஒரு கரெக்டான சைஸில் வந்து வளர்ந்துருக்கணும். அந்த கருமுட்டை நல்லா வெடிக்கிற தன்மையோடு இருக்கணும், அதாவது ஓவலேஷன் நடக்கணும். அந்த டைமில் நம்ம வந்து இன்டர் கோர்ஸில் இருந்தால் நம்ம கன்சீவ் ஆகிடலாம். இதுதான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். சப்போஸ் நம்ம உடம்பில் இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, நம்ம ஓவரீஸ்லேருந்து கருமுட்டை வெளியில் வரதில் ப்ராப்ளம் ஆகும், அதாவது முட்டை வெளியில் வராது. அப்படி வரலைன்னா கண்டிப்பாக நம்மளோட ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆக தான் செய்யும். இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து அதிகமாகிறதுக்கு அவங்க உடம்பில் வந்து ஹைப்போதைராய்டு, அதாவது தைராய்டு வந்து அதிகமாக இருந்தாலும் இந்த ப்ரொலாக்டின் அதிகமாக இருக்கும். அப்படியும் இல்லைன்னா இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து நம்ம உடம்பில் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி தைராய்டு வந்து அதிகமாக இருந்தாவே ப்ரொலாக்டின் லெவலும் அதிகமாக இருக்கும். தைராய்டுக்கும் ப்ரொலாக்டின் ஹார்மோனுக்கும் ஒரு இன்டர்லிங்க்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோனை நம்ம உடம்பில் நார்மலாக வச்சுக்கணும். அடுத்து இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து முக்கியமான வேலை என்னென்னா, பால் சுரப்பிகளோட வளர்ச்சியை தூண்டுறது தான் இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோனோட வேலை. ஸோ இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து நார்மலாகவே ஆண்களுக்கும் சுரக்கும், பெண்களுக்கும் சுரக்கும். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் தான் இந்த ஹார்மோன் வந்து பெண்களுக்கு வந்து அதிகமாக சுரக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க ஆஃப்டர் டெலிவரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபீட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து ப்ரெக்னன்சி உமனுக்கு வந்து அதிகமாக இருக்கும். பட்டு கன்சீவ் ஆகாமல் இருக்காங்க இல்லையா, பட் நான் ப்ரெக்னென்ட் விமன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த ஹார்மோன் வந்து அதிகமாக சுரந்துச்சுன்னா அவங்களோட பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக மாறிடும். ஸோ இதனால தான் வந்து நம்ம உடம்புல ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து அதிகமாக ஆகாமல் பார்த்துக்கணும். சில பேருக்கு ஓவரீஸு வந்து நல்லாவே இருக்கும், அதாவது நம்மளோ அவங்களோட கர்ப்பப்பை வந்து நல்லாவே இருக்கும். நீர்க்கட்டி பிரச்சனை, தைராய்டு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. இருந்தாலும் அவங்களால கன்சீவ் ஆக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாமலே அவங்களோட உடம்புல வந்து ப்ரொலாக்டின் ஹார்மோன் லெவலில் வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, உடனடியாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஹார்மோன் கூட ப்ரெக்னன்சியை வந்து டிலே பண்ணும். முக்கியமாக இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து மற்ற ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸை வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். இந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜஸ்ட்ரான் அந்த மாதிரி ப்ரெக்னன்சி ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணும். அப்படி டிஸ்டர்ப் பண்ணுறதுனால கன்சீவ் ஆகிறது வந்து டிலே ஆகும். அடுத்து இந்த ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோனும் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட நமக்கு கருமுட்டை வெடிக்கிறதுல பிரச்சனை ஏற்படும். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து நம்ம உடம்பில் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு பார்த்தா, நம்மளோட பாடியில் வந்து எல்லா ஹார்மோன்ஸையும் வந்து ரெகுலேட் பண்ணுறது, அதாவது வழி நடத்துறது வந்து பிட்யூட்ரி சுரப்பி அப்படிங்கிற ஒரு கிளாண்டு தான் வந்து வழி நடத்துது. ஓகேங்களா, அந்த பிட்யூட்ரி சுரப்பி தான் எந்தெந்த ஹார்மோன் எந்தெந்த டைமில் சுரக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லும். ஓகேங்களா, அந்த பிட்யூட்ரி சுரப்பியில் ஏதாவது கட்டி மாதிரி இருந்தால் கூட இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோனோட லெவல் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளோட பிட்யூட்ரி சுரப்பியில் இருந்துச்சுன்னா ப்ரொலாக்டின் லெவல் வந்து நம்ம உடம்புல வந்து அதிகமாகும். அடுத்து வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்குது பார்த்திங்களா, நம்ம வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அந்த மாதிரி ஆனால் கூட நம்மளோட உடம்புல பிட்யூட்ரி கிளாண்டு வந்து அந்த ப்ரொலாக்டின் லெவலை வந்து அதிகப்படுத்தும்.
அடுத்து நம்ம போடுற ட்ரெஸ் போடுறோம் இல்லையா, இன்னர்ஸ் போடுறோம் இல்லையா, அந்த ப்ராலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ப்ரா வந்து ரொம்ப டைட்டாக போட்டால் கூட நம்மளோட உடம்புல வந்து ப்ராலாக்டின் ஹார்மோன் வந்து அதிகமாகும். ஏன் அப்படின்னா, அந்த நம்ம போடுற அந்த ட்ரெஸ் வந்து நம்மளோட பால் சுரப்பிகளை ரொம்பவே ஸ்டிமுலேட் பண்ணி விடுறனால அந்த ஹார்மோன் வந்து அதிகமாகும். அடுத்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ்னால் கூட இந்த ஹார்மோன் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து இந்த ஹார்மோன் நம்ம உடம்பில் அதிக அளவில் இருக்குதா இல்லையா அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, நம்ம வந்து நார்மலாக ஒரு பிளட் டெஸ்ட்டு மூலிமாவே இந்த ஹார்மோன் லெவலை வச்சு தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம மாதவிடாயான 2வது நாள்லேருந்தே இந்த ப்ராலாக்டின் ஹார்மோன் டெஸ்ட்டை வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ப்ராலாக்டின் ஹார்மோன் வந்து நைட் டைமில் தான் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு எம்டி ஸ்டொமக்கில் போயிட்டு இந்த ப்ராலாக்டின் டெஸ்ட் வந்து எடுக்கணும். அப்படி அந்த மாதிரி டைமில் எடுத்தால் தான் அந்த ப்ராலாக்டின்ல டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து ரொம்பவே அக்யூரட்டாக இருக்கும்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளட் டெஸ்ட்டை தவிர்த்து டாக்டர்ஸ் எந்த மாதிரி வழிகள்லாம் இந்த ப்ராலாக்டின் லெவலை வந்து கண்டுபிடிப்பாங்கன்னா, சில டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெஸ்ட்டு எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து கன்சல்டேஷனுக்கும் போயிட்டு அவங்க வந்து ப்ராலாக்டின் லெவல் வந்து எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ப்ரெஸ்ட்டை வந்து அழுத்தி பார்த்து செக் பண்ணுவாங்க. எப்படின்னா, அது வந்து அழுத்தி பார்க்கும்போது அதில் வந்து ஏதாவது மில்க் லீக்கேஜ் இருக்கா, இல்லைன்னா ஏதாவது வாட்டர் லீக்கேஜ் மாதிரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வழியில் வந்து இந்த ப்ராலாக்டின் டெஸ்ட் வந்து டாக்டர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு ஹார்மோன், இந்த ப்ராலாக்டின் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்குதா இல்லை கம்மியாக இருக்குதா அப்படின்னு இந்த வழியில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரெயினை வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட பண்ணி பார்ப்பாங்க. சப்போஸ் அந்த பிரெயினில் வந்து ஏதாவது லைட்டாக டியூமர் மாதிரி இருந்தால் கூட இந்த ப்ராலாக்டின் லெவல் வந்து உடம்புல அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த வழியில் கூட இது மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து இந்த ப்ராலாக்டின் ஹார்மோன் லெவல் வந்து நார்மலாக எவ்வளோ ரேஞ்சஸில் இருக்கணும்னா, நான் ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்துட்டு 25 நானோகிராம் பர் லிட்டர் அந்த லெவலில் தான் வந்து இந்த ப்ராலாக்டின் ஹார்மோன் வந்து உடம்பில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளோட உடம்பு வந்து நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ டாக்டர்ஸ் வந்துட்டு இந்த ப்ராலாக்டின் லெவல் அதிகமாக இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி மெடிசன்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, கேபர்கோலின் அந்த மாதிரி டேப்லெட் கொடுப்பாங்க. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், எனக்கு வந்துட்டு கேபர்கோலின் டேப்லெட் தான் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் வந்து சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ப்ராலாக்டின் லெவலை வந்து அது வந்து கம்மி பண்ணி நம்மளோட நம்ம ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கான சான்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதோட இந்த டேப்லெட்டோட சைட் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, இது சாப்பிட்டா வந்துட்டு நார்மலாகவே ஒரு கிடினஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி, வெயிட் கெயின் ஆன மாதிரி இருக்கும் இந்த ப்ராலாக்டின் டேப்லெட் வந்து நம்ம சாப்பிட்றதுனால. ஸோ நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் செக் பண்ணுறீங்க, ப்ராலாக்டின் டெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட வந்து மெடிசன் வந்து ஏதாவது சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து விட்டமின் இ ரிச் ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த விட்டமின் இ வந்து உங்களோட உடம்புக்கு கரெக்டாக வருமா அப்படின்னு கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹை ப்ராலாக்டினுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட், ஏதாவது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டால், பெருசாக ட்ரீட்மெண்ட் எதுவுமே இந்த ப்ராலாக்டினுக்கு தேவைப்படாது. நம்ம வந்து ஈஸியாக வந்து குறைச்சிடலாம். நம்ம உடம்புல வந்து தைராய்டு லெவலை வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராலாக்டின் ஹார்மோனும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறைஞ்சிடும். ரொம்ப சிவியர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த பிட்யூட்ரியில் வந்து ஏதாவது டியூமர் இருக்கா, கட்டிகள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணி அது வந்து ஏதாவது சர்ஜரி மூலமா ட்ரீட் பண்ணி இந்த ப்ராலாக்டின் ஹார்மோன் லெவல்ஸை வந்து குறைப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க. தேங்க்யூ.